தமிழ் ட்ரிப் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ஒரு அழகான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழ தோட்டம். ஆமாங்க, பேரிச்சம்பழ தோட்டத்துக்கு நம்ம இப்போ போக போகிறோம். போய் அங்கே பழங்களை பறித்து சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். பொதுவாக பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் மட்டுமே விளையக்கூடிய பழம், ஆனால் நம்ம ஊர்லேயுமே அது நல்லா தான் வளருது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணீர் பாய்ச்சிறாங்க. நிறையா கைகள் காய்ச்சிருந்துச்சி கடந்த சில மாதங்கள் முன்னாடி போகும்பொழுது. இப்போ நிறையா பழங்கள் பழுத்திருந்துச்சி, அதை சாப்பிட்றதுக்காகவே அந்த உரிமையாளற்ற அனுமதி கேட்டு நாங்கள் போனேன். பொதுவாக பனைமரம் பார்த்துருப்பீங்க, பனைமரம் ஆண்மரம் பெண்மரம் தனித்தனியாக இருக்கும். ஆண்மரம் பாலம் மட்டும்தான் விடும், அது காய்க்காது. அது மாதிரி தான் பேரிச்சம்பழ மரமும், இதுவும் ஆண்மரம் பெண்மரம் தனித்தனியாக இருக்கும். ஆண்மரம் பூக்க மட்டும்தான் செய்யும், அது காய்க்காது. அதனால் இது தனித்தனியாக இருக்கிறதுனால அந்த ஆண்மரத்தில் உள்ள பூக்களை வெட்டி எடுத்து பெண்மரத்தில் அந்த பூக்களை வச்சு கட்டி மகரந்த சேர்க்கையை இவங்க செயற்கையாக உண்டாக்க வச்சு இந்த பழத்தை காய்க்க வைக்கிறாங்க. இதுவே அரபு நாடுகளாக இருந்தது அப்படின்னா நிறையா பேரிச்சம்பழ மரங்கள் இருக்கும், காற்றின் மூலம் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற்று அது காய்க்கும். ஆனால் இங்கே பாசிபிள் இல்லை, ரொம்ப குறைந்த அளவே மரங்கள் இருக்காதால், அதுவும் இவங்க மட்டுமே தான் வளர்க்குறாங்க, பக்கத்தில் எதுவும் மரங்கள் கிடையாது அப்படின்றதுனால இந்த மரங்களை மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு இவங்களே இவங்க பூவை கட்டி அந்த மகரந்த சேர்க்கை நடைபெற வச்சு காய்களை காய்க்க வைக்கிறாங்க. பொதுவாக அந்த பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கடைகளை நம்ம சாப்பிட்ருப்போம், அது பதப்படுத்தப்பட்ட பேரிச்சம்பழம். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப ஒரு நல்ல சுவை இருக்குது. அந்த சுவையை நம்ம வர்ணித்து சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை நம்ம பறித்து சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கடைகளில் பதப்படுத்தப்பட்ட பழங்கள் இந்த சுவை இருக்காது. இந்த பழம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது பொதுவாக நம்ம கடைகளில் உள்ள பழங்கள்லாம் கருப்பு நிறமாகவும் டார்க் ப்ரௌன் கலராகவும் பார்த்துருப்போம், இது மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இது மாதிரி இன்னொரு வகை இருக்குங்க, அது பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் பழுக்கக்கூடியது, பட் அதில் அதிக துவர்ப்பு இருக்கும். இந்த காவட்டான ஒரு பருவத்தில் இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். இந்த பேரிச்சி மழத்தை அப்படியே பறித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னா, நல்ல சர்க்கரை திணையில் அப்படியே அந்த ஒரு பழத்தை நல்லா மூழ்க வச்சு நல்லா ஊற வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்டா என்ன ஒரு இனிப்பு இருக்குமோ அது மாதிரியாக ஒரு அதிகமான தித்திப்பான ஒரு இனிப்பு இருக்குது. ஆனால் நம்ம பொதுவாக கடைகளில் வாங்குகிற பழங்கள், அதாவது நல்லா பதப்படுத்தப்பட்ட பழங்களை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் சவ்வாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதாவது ஒரு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இது நம்ம இளநீர் சாப்பிட்ற மாதிரி நல்லா மென்று ரொம்பவும் ஒரு கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது இந்த பழம். இந்த பேரிச்சம்பழம் மரம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அது ஆண்மரமாகவோ பெண்மரமாகவோ போச்சுன்னா அது காய்க்காமல் போயிடும். ரெண்டு மரமும் இருந்தால் மட்டுமே இந்த மரம் நம்மளுக்கு காய்ப்பத்துரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, குறைகள் நிறைகள் இருப்பின் அதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. அடுத்து இன்னும் அழகான இடத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.